வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ். என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி விளாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு ரேண்டமான விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும், பெரிய ஒரு மனத்தடைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மனத்தடைகளை எப்படி தகர்த்துட்டு நாம் நம்ம லைஃப்பில் முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் ரொம்ப டீப்பாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காலையிலே எடுத்துகிட்ருக்கேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு 8:30 நான் ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறேன். அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 6:00 விலாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடியே எழுந்திரிச்சிட்டேன், ஆனால் ரொம்பவே இருட்டிகிட்டு இருந்தது வெளியே. இன்றைக்கி இந்த மேகம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதை தான் நான் உங்களுக்கு வந்து நிறைய கிளிப்பிங்ஸ் எடுத்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மேக கூட்டங்கள் எப்படி கருமையாக இருக்குது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. சில இடங்களில் கலர்ஸ் வந்து அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அதனால தான் நான் உங்கள் கூட வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், மேலே ரெயின்போ மாதிரி கிடையாது, ஆனால் வந்து ஏதோ ஒரு கலர் வந்து இருக்குது அந்த இடத்துல. ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. மேக கூட்டங்களே ரொம்ப வந்து வெரைட்டியாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு முறை நிறைய குமுலேட்டிவ் கிளவுட்ஸ்னு சொல்லுவாங்க, எல்லாம் கூட்டமாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாம் கீற்று மேகங்கள் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த மாதிரி இருந்தது. காலையிலே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க மேகங்கள். காலையில் நீட்டாக தான் இருக்குது கிச்சன், எந்த வேலையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இல்லை. ஏன்னா வந்து நேற்று நைட்டே எல்லாமே வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு தான் தூங்க போனோன்னே. மண்டே மார்னிங் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நேற்று நம்ம வீட்டில் இருப்போம் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். காலையில் சமைக்க போகிறேன். என்னென்னலாம் சமைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னீர் கிரேவி வச்சுட்டு ஒரு சாம்பார் சாதம் அதோட வந்து தோசை ஊற்ற போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு அவநம்பிக்கை இருக்கும், வாழ்க்கையில் முன்னேறணுன்ற ஆசை மட்டும் இருக்கும், ஆனால் அதுக்கான அந்த மன தைரியம் இருக்காது இல்லையா? அதையும் வந்து நம்ம எதுக்காக அந்த மாதிரியெல்லாம் இருக்கோம், அதுக்கான ரீசன் என்னங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை பர்ஃபி வந்து பண்ணியிருந்தேங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்காக தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்தது. மெட்ராஸ் சமையல் பார்த்து தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ஃபி வந்து பண்ணினேன். நல்ல ஒரு சூப்பராக இருந்ததுங்க. நம்ம வீட்டிலே செஞ்சது அவ்வளோ அருமையாக இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸி தான். நம்ம வந்து வெல்லம் பாக எடுத்துகிட்டு வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து போட்டு கிண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அப்படியே வந்து ஃபுல்லாக ப்ளேட்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ரொட்டி தேய்க்கிறோம் இல்லையா, சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து கட் பண்ணோன்னா சூப்பரான கடலை பர்ஃபி ரெடி ஆயிரும். சில பேர் முயற்சியே பண்ணாமல் என்னால் முடியாது, எனக்கு நேரம் இல்லை, என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அசம்ஷன், அதாவது அனுமானங்கள், முயற்சியே பண்ண மாட்டாங்க, அதுக்கான முயற்சிகள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் அது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன கதையை வந்து நம்ம பார்த்துடலாம். ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஒரு 100 ஒட்டகங்களை வந்து கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்து இடம்பெயர்ந்து போகிறாங்க. அப்படி போகிறப்ப வந்து இருட்டிருச்சு, அதாவது பொழுது சாயக்கூடிய நேரம் வந்துருச்சு. அதனால் இதுக்கப்புறம் நம்மளால் இருட்டில் பயணம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து ஓய்வெடுக்க முடிவு பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்ப எல்லா ஒட்டகங்களையும் கயிறு கட்டி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கயிறு கட்டிட்டு கீழே வந்து ஆப்பு மாதிரி அடித்து ஒட்டகங்களெல்லாம் கட்டி போடுறாங்க. அந்த மாதிரி எல்லா ஒட்டகங்களையும் கட்டி போட்டாச்சு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒட்டகம் கட்டி போடணும். அந்த ஒட்டகத்தை கட்டி போடுறதுக்கான கயிறு வந்து அவங்கக்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. அதனால் சரி ஓகே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே அவரோட நண்பர் சொல்கிறாரு, நம்ம யாருக்கிட்டையாச்சும் வந்து கேட்டு பார்ப்போம் அப்படின்றாங்க. ரொம்ப தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதியவர் வந்து போயிட்டுருக்காரு, ரொம்ப வயசானவர். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, முதியவரே இது போல் நாங்கள் பயணம் வந்தோம், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கயிறு தேவைப்படுது, உங்ககிட்ட கயிறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அந்த முதியவர் வந்து, நீங்கள் வந்து கயிறில் வந்து நல்லா ஆப்படித்து கயிறில் வந்து கட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்களுக்கு ரொம்ப வந்து கோபம் வந்துடுது. எங்ககிட்ட கயிறு இல்லைன்னு சொல்கிறோம், நீங்கள் திரும்பவும் எங்ககிட்ட கயிறு கட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து முதியவர் சொல்கிறாரு, நீங்கள்
கயிறு இல்லைனாலும் பரவாயில்ல, கயிறு இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு ஒரு அதுக்கிட்ட போயிட்டு அந்த ஒட்டகத்துக்கிட்ட போயிட்டு கயிறில் கட்டுற மாதிரியே வந்து நீங்கள் பாவனைகள் செஞ்சு ஆப்பு உண்மையாகவே அடித்து அதை கட்டி போடுற மாதிரி அதோட முன்னாடி நீங்கள் செய்யுங்க, அதை தொட்டு கட்டி நீங்கள் வந்து போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இது இல்லாத கயிறை வச்சு இந்த முதியவர் வந்து கட்டி போட சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அவங்க வந்து நம்பிக்கையே இல்லாமல் தான் அவங்க சொன்ன விஷயத்த போய் செய்கிறாங்க. ஏன்னா அந்த ஒட்டகம் வந்து பார்த்திங்கன்னா தூங்க, அதாவது உட்கார சொன்னாலும் உட்காரல, படுக்க சொன்னாலும் படுக்கவே இல்லை, அதுதான் ப்ராப்ளமே. இவர் சொன்ன மாதிரியே அவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் சும்மா கட்டுற மாதிரியே வந்து பாவனைகள் செஞ்சு ஆப்படித்து அந்த ஒட்டகத்தை கட்டி போடுற மாதிரி கட்டி போட்டாங்க. உடனே ஒட்டகம் வந்து நம்பிருச்சு, நம்மளை கட்டி போட்டுட்டாங்க, இனிமேல் நம்ம தூங்க வேண்டியதுதான்னு சொல்லிட்டு உடனே ஓய்வெடுக்க ஆரம்பிச்சுது. உடனே இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. சரின்னு இவங்க எல்லாருமே போயிட்டு உறங்க ஆரம்பிச்சிடுறாங்க. விடிஞ்சது, காலையில் ஆன உடனே எல்லா ஒட்டகங்களையும் ஆப்பிலிருந்து அந்த கயிறெல்லாம் அவிழ்த்து ஒட்டகங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எழுப்பி விடுறாங்க. எல்லா ஒட்டகங்களும் எழுந்திரிச்சிச்சு. உடனே இந்த ஒட்டகத்துக்கிட்ட வந்து அதை தள்ளி பார்க்குறாங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா தட்டி பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஒட்டகம் ஒரு இன்ச்சு கூட நகராமல் அதே இடத்துல உட்காந்துட்டு இருந்தது. உடனே இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. திரும்பவும் வந்து அந்த முதியவர்கிட்ட போகிறாங்க. முதியவர்கிட்ட கேட்ட பிறகு, நீங்கள் நைட்டு வந்து அந்த கயிறு கட்டி ஆப்படி நீங்கள் கட்டி வச்சிங்க இல்லையா, அதை அவிழ்த்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முதியவர். உடனே இவங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு, என்னடா இல்லாத கயிறு கட்ட சொன்னார், நாமளும் கட்டணும் தூங்குச்சு, இப்போ திரும்ப இல்லாத கயிறையே வந்து இவர் வந்து திரும்ப அவிழ்க்க சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவர் சொன்னதில் நம்பிக்கை வந்து அவங்களும் போயிட்டு இல்லாத ஒரு கயிறை அவிழ்க்கிற மாதிரி அவிழ்த்துட்டு ஆப்பை வந்து எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அடுத்த நொடியே வந்து ஒட்டகம் வந்து எழுந்திருக்க ஆரம்பிச்சது, எழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சது. அவங்களோட பயணமும் தொடர்ந்ததுங்க. உடனே இவங்க போயிட்டு முதியவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன முதியவரே நீங்கள் ரொம்ப வந்து ஒட்டகங்களை பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முதியவர் வந்து சொல்கிறாரு, இது நான் ஒட்டகங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கல, இது வந்து மனிதர்கள்கிட்ட இருந்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையிலையும் நாமளும் அப்படி தான் இருக்குமே. சில பேர், நாமன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் கிடையாது, சில பேர் தன்னோட வாழ்க்கையில் பல கயிறுகளை கொண்டு தன்னோட வாழ்க்கையை வந்து கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. நான் இவ்வளோதான் செய்யணும், என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல கயிறுகளால் கட்டி போட்டு இருக்கிறதுனால நம்மளோட முழுமையான அந்த ஆற்றல் வெளிப்படாமையே போயிடுது. அதுக்கு ஒரு பெரிய தடையாகவும் இருக்குது. இதுதாங்க ஒரு முக்கியமான காரணமே. இந்த முக்கியமான காரணத்துக்கு ரெண்டு விதமான மைண்ட் செட்டில் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உளவியல் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஃபிக்ஸட் மைண்ட் செட் அண்ட் க்ரோத் மைண்ட் செட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான மைண்ட் செட்டில் வந்து மக்கள் இருக்கும் அப்படின்றாங்க. அது என்னக்கா ஃபிக்ஸட் மைண்ட் செட் க்ரோத் மைண்ட் செட்டுன்னு கேட்குறீங்களா? ஃபிக்ஸட் மைண்ட் செட் அப்படிங்கிறவங்க திறமை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜீன் வழியாக வருது. நம்ம அப்பா அம்மாவுக்கு படிப்பு வரல, அதனால தான் நமக்கு வரல. அவங்க எப்படி இருக்காங்க, நம்மளால் மட்டும் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தால் தன்னோட வளர்ச்சிக்காக எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாமல் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கான அந்த மனநிலையை வளர்த்துக்காமல் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் மைண்ட் செட். என்னால் இவ்வளோ தான் முடியும், இதுக்கான முயற்சி எடுத்தாலும் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான அந்த ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் ஃபிக்ஸட் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. க்ரோத் மைண்ட் செட் பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராடும் குணமுடையவர்களாக இருப்பாங்க, நிறைய பயிற்சி செய்கிறவங்களாக இருப்பாங்க, புதிய புதிய செயல்களை எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இழப்பு, தோல்வி, கஷ்டம் இது எல்லாமே வந்தாலும் ரொம்ப கடினமாக இருந்தால் கூட முயற்சி செஞ்சு போராட்டி அந்த விஷயத்தை வந்து அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் க்ரோத் மைண்ட் செட் உடையவங்கன்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் இது எனக்கு வராதுன்னு விட்டுருவாங்க. ஆனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு மேக்ஸ்னால் ரொம்ப கஷ்டம்ப்பா, என்னால் முடியவே முடியாது, ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க நினைப்பாங்க. அதே க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு மேக்ஸ் வராது, ஆனாலும் நான் முயற்சி பண்ணி நிறைய பயிற்சியை மேற்கொண்டு கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னால் கணிதத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணுவேன், மேக்ஸ் ரொம்ப சூப்பராக நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் கூட அதுக்கான முயற்சிகளை செய்கிறாங்க இல்லையா, அவங்க தாங்க க்ரோத் மைண்ட் செட் உடையவங்கன்னு சொல்கிறாங்க. நீ படிக்க மாட்டே, உன்னால் முடியாதுன்னு சொல்லி யாரோ சொன்னதை நம்பி நமக்குள்ளேயே நாம் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ரொம்ப கம்மி பண்ணி நம்மளால் முடியாதுங்கிற ஒரு மாயை உலகில் தான் நாம் இருக்கோமே. நம்மளால் முடியும், யார் எது சொன்னாலும் என்னால் இதை அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும் அப்படின்னா மனத்தடைகள் எவ்வளவு வந்தாலும் அது எல்லாத்தையுமே தகர்த்துட்டு வாழ்க்கையில் முன்னேற்ற
முன்னேற்றம் வந்து அடையிறதுல நம்ம முயற்சி முழு முயற்சியை வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆற்றலை அதிகரித்து கொண்டு தன்னம்பிக்கையுடன் முயற்சி செஞ்சோம் அப்படின்னா எல்லா விஷயங்களும் நம்மளால் சாதிக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சது. நானும் வந்து பார்த்திங்கன்னா சமையல் வேலை முடிச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை வேலையும் முடிச்சுட்டு நானும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். வேலைங்கிறது ரொம்ப கடினம்தான், ஆனால் நம்ம வந்து அதை மனசு திருப்தியோடு செஞ்சோம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சோம் அப்படின்னா எதுவுமே கஷ்டம் கிடையாதுங்க. லைஃப்பில் எல்லாமே ஈஸி தான். வீடியோ பிடிச்சிருந்ததா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் இருக்கீங்களா, க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கீங்களா, எதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.